பெரும்பாலும் கிராமத்துக்கு வந்தாவே சாப்பாடு வந்து வேற மாதிரி இருக்கும், வில்லேஜ் சாப்பாடு தான், வில்லேஜ் ஃபுட்டு தான். ஸோ அது என்னன்னா வழக்கமா வந்து நம்ம வீட்டில் பிளேட்ல சாப்பிடுவோம், பட் இங்க வந்து கிராமங்கள்ல வந்து வீட்டுக்கு முன்னாடியே வாழைமரம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல ரெண்டு இலையை கிழிச்சு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வாழை இலையில தான் சாப்பாடு. ஸோ நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலை டிஃபன் வந்து அதுவும் வாழை இலையில வந்து காலை டிஃபன் வந்து மேக்சிமம் இட்லி தோசை சாப்பிடும் ஹோட்டல்ல வெளியே போனா. ஆனா வீட்டுல வந்து காலங்காத்தாலே இலையில போட்டு சாப்பிடுறது இதுதான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்னென்ன ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். வாழையில அந்த வாழை இலையில வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை அழகா எடுத்து பரிமாறிட்டு இருக்காங்க நம்ம கேமராமேன் சாரு. ஸோ சாம்பார் சாதம், இது வந்து நைட்டு வாழைக்காய் இது பண்ணிட்டு இருந்தாங்க, வாழைக்காய் பூவை வந்து உரிச்சுக்கலாம், எதுவும் உரிச்சாங்க வாழைப்பூ, வாழைப்பூ. ஸோ அதை உரிச்சுட்டு இருந்தாங்க, எனக்கு எதுக்குன்னு தெரியல. சரி எதுக்கோ உரிக்கிறீங்க போல அப்படின்னு நினச்சிட்டேன் நானு, எதுக்கோ உரிக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டேன் நானு. கடைசியில் பார்த்தா பொரியல் பண்ணி வச்சிருக்காங்க, மிளகா பச்சை மிளகாவோட போட்டு சூப்பராக இருக்கும் போல. பச்சை கலர்ல கிரிக்கு கிரீன் கலர்ல இருக்கா கீரை, என்ன கீரை? ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஒரு கீரைய பண்ணிருக்காங்க, முருங்கைக்காய் சாம்பார். ஓ பாத்தீங்கன்னா காலை சாப்பாடு டிஃபன் அதுவும் இலையில சாரை அவங்க கொடுத்துருக்காங்க, சூப்பர் அருமையான ஒரு விஷயம். இயற்கை விஞ்ஞானி நம்மாளவர் வந்து நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் என்ன சொல்றாங்க ஐயா அப்படின்னா, ஒரு வீடு அப்படின்னா சில விவசாய பொருட்கள் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா முருங்கை மரம், அதுக்கப்புறம் வந்து இந்த வாழை மரம், அதுக்கப்புறம் கீரை வகைகள். முருங்கை மரத்துலேயே கீரை கிடைக்கும், முருங்கைக்காய் கிடைக்கும், உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் இன்னும் சில காய்கறி ஐட்டம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் வந்து வீட்டிலே வளர்க்க முடியும். ஸோ நம்முடைய உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியும். பெரும்பாலும் இந்த மாதிரியான லாக்டவுன் இதில் காய் வாங்க போனால் இந்த மாதிரி நோய் தொற்றுக்கான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றாங்க. ஸோ இந்த சூழலில் வந்து நம்ம ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுவும் இந்த டயத்தில் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபுட்டு வந்து இப்போ இயற்கையான முறையில் இவங்களே தோட்டத்தில் இது பண்ணதை சாப்பிட்டுருக்கேன், எனக்கெல்லாம் இதில் வந்து மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ அதனால தான் இதை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன் நான். வாழைப்பொடியில் பச்சை மிளகாலாம் போட்டுருக்கீங்க, நல்லாயிருக்கு. சாம்பார் சாதம், ரசப்பொடிகள், கீரை, இந்த காம்போவே நல்லா இருக்கு. இது இல்லாமல் தயிர் வேறு இருக்குது.